உலக நாயகனால தமிழ் சினிமா அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தம் புது விஷயங்கள்லாம் என்னென்னு பாத்துடலாமா? 1986 வெளிவந்த விக்ரம் படத்துல தான் தமிழ் சினிமாலேயே முதல் தடவையா சவுண்ட் ட்ராக்க கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணாங்க. தமிழ் சினிமாலேயே முதல் தடவையா ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்க்கு ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எழுதப்பட்ட படம் தான் தேவர் மகன். அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் மூவி மேஜிக். வீடியோ அண்ட் ஆடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அவிட் அப்படின்ற டெக்னாலஜியை முதல் தடவையா தமிழ்ல யூஸ் பண்ண படம் தான் மகாநதி. தமிழ்ல டால்பி சவுண்ட் சிஸ்டம்ல வெளிவந்த முதல் படம் குருதி புனல். ஆலவந்தான் தமிழ் சினிமால அனிமேஷன் சீக்வன்ஸ் தமிழ் ஆடியன்ஸுக்காக கொண்டு வந்த முதல் படம். விருமாண்டி தான் தமிழ் சினிமாலேயே லைவ் சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அத மூவிலயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்ச முதல் திரைப்படம். அந்த காலைய புடிக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் லைவ் சவுண்ட்ஸ் தான். விஸ்வரூபம் 3D சவுண்ட் டெக்னாலஜியை தமிழ் சினிமா அறிமுகப்படுத்தின முதல் தமிழ் திரைப்படம். அண்ட் இப்போ ரீசெண்டா வெளிவந்த விக்ரம் இந்த படத்துல பிளாஷ்பேக் போர்ஷனுக்காக டிஏஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணதா லோக்கியே சொல்லிருப்பாப்ல. பட் அது படத்துல வரலனாலுமே கூட முதல் தடவையா தமிழ் சினிமால யூஸ் பண்ணது இங்க தான். அண்ட் ஃபைனலா பெண்களுக்கு வொர்க் பிளேஸ்ல நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட்ஸ் பத்தி பேசின முதல் தமிழ் திரைப்படம் மகளிர் மட்டும்.